சம்ஸ்கிருத விரோதம். ஒரு ஊரிலே ஏழைகள் பஞ்சம் பணம் வேணும் என்று சீஃப் மினிஸ்டருக்கு, முதன் மந்திரி என்கிறார்களே அவருக்கு, இல்லை இப்போது அதை முதலமைச்சர் என்று ஆக்கியிருக்கிறார்கள். எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. சம்ஸ்கிருதத்தை அடித்து துரத்திவிட்டால் அதுவே தமிழ் வளர்ச்சி என்பதாக இப்போது ஒரு நல்ல கொள்கை நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அடித்து துரத்தும் தலைவர்களில் ஆரம்பித்து இப்படி தனி தமிழ் முழக்கம் செய்பவர்களில் எத்தனை பேருக்கு தமிழ் இலக்கியத்தில் தெய்வ சம்பந்தமான இலக்கியம் கூடாது என்றே வைத்துவிட்டாலும், செக்யுலர் லிட்ரேச்சராகவே வைக்கப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள் திருக்குறள் என்கிறார்களே, அதில் கூட பரிச்சயம் இருக்கிறது என்று பார்த்தால் 1% 2% தேருமா என்பதே சந்தேகம் என்று தெரிகிறது. ஆனாலும் சம்ஸ்கிருதத்தை அடித்து துரத்த வேண்டும் என்று மட்டும் அநேகமாக 100% காரர்களும் முஸ்தீஃபாக இருக்கிறார்கள். அந்த சம்ஸ்கிருதம் என்னமோ இவர்கள் அடித்து துரத்தினதாக நினைக்கிற இடங்களிலும் இவர்களுக்கே தெரியாமல் வந்து பூந்து கொள்கிறது. அமைச்சர் சமாச்சாரம் இப்படித்தான். மந்திரி என்று சொல் சம்ஸ்கிருதம், அது கூடாது என்று அமைச்சராக்கினால் அந்த அமைச்சரும் அமாத்தியர் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் திரிபுதான். த த்ய என்பவை தமிழில் ச என்று மாறும். தகாரத்துக்கு சக்காரம் போலி என்று புலவர்கள் விதியே காட்டுவார்கள். மைத்துனன் மச்சினன், பித்தன் பிச்சன் இத்தியாதி பார்க்கிறோம். பேச்சு வழக்கிலே வைத்து புளித்து என்கிற மாதிரி உள்ள வார்த்தைகளை எல்லாமே வச்சு புளிச்சு என்றெல்லாம் தானே சொல்கிறோம். அந்த ரீதியில்தான் சப்தங்கள் மாறி மாறி சம்ஸ்கிருத அமாத்தியரே தமிழில் முதலில் அமர்த்தராகி அப்புறம் அமைச்சரானது. சமீபத்தில் மனிதநேயம் என்று ஒரு வார்த்தை உலாத்துகிறதாக பார்க்கிறேன். நல்ல வார்த்தைதான், காதுக்கு கேட்கவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் மனிதாபிமானம் என்று இத்தனை நாளாக சொல்லி வந்ததில் அபிமானம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை இருப்பது பிடிக்காமல் தான் இப்படி மாற்றியிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கும் போது பரிகாசமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நேயம் என்பதும் சம்ஸ்கிருத ஸ்நேகத்தின் திரிபுதான். சம்ஸ்கிருதம் என்பது இலக்கண சுத்தமான பாஷை. அதையே பேச்சு கொச்சையாக இருக்கும்போது பிராகிருதம் என்பார்கள். அந்த பிராகிருத பாஷையில்தான் சம்ஸ்கிருதத்தில் உள்ள நாடகங்களில் ஸ்திரீகள் படிப்பில்லாதவர்கள் ஆகியவர்கள் சம்பாஷிப்பார்கள். அதிலே ஸ்நேகம் என்பது நேயம் என்றுதான் வரும். அது போகட்டும், மனித நேயம் என்கிறதிலும் முதலில் மனித என்று வைத்து கொண்டிருக்கிறார்களே, அதுவும் சம்ஸ்கிருத மனுஷ்யவின் திரிபுதானே. இதே மாதிரிதான் நீதிபதி என்பதிலும் நீதி என்கிற சம்ஸ்கிருத வார்த்தையை அப்படியே வைத்து கொண்டு பதி மட்டும்தான் சம்ஸ்கிருதம் என்று நினைத்து விரட்டிவிட்டு நீதி அரசர் என்று போடுவதாக தெரிகிறது. இந்த அரச என்பதும் இன்னும் அரைய ராய என்கிறதெல்லாமும் கூட ராஜ என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் திரிபுகள்தான். மன்னன் கோ என்கிறவைதான் ராஜாவுக்கான சுத்த தமிழ் வார்த்தைகள். ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இப்படியெல்லாம் வெறும் துவேஷத்தில் செய்கிற காரியங்கள் கடைசியில் பித்துக்குளித்தனமாகத்தான் முடிகின்றன.